பிறப்பில் பிறப்பு, மனிதனால் பிறப்பது அப்பவும் இருக்காங்க. அந்த பிறப்புல வந்து தேவனா பிறக்கிறது பெரிய அறிவு. எல்லாத்தையும் ராமதாய்மையே பூச்சாய்மையெல்லாம், ஆனா நம்மளை மட்டும்தான் மூக்கியா தேவருமையே ராக்கையா தேவருமையு சொல்ல முடியும். அதனால வந்து நல்லா சொல்றாங்க ரவுடின்னு, ரவுடி சண்டை போடுறவன், கத்தி எடுக்கிறவன், இவங்க எல்லாம் தான் இந்த ஜாதியில பிறந்திருக்காங்க. இந்த ஜாதியில பெற்றவங்களுக்கு தான் மரியாதை. ஒரு நூறு பேரோட நான் பாத்துக்கிட்டேன் ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த ஜாதிக்காடி நான் எதையும் செய்வேன். ஏன்னா தலைவர்னா சொல்றாங்க, எல்லாமே பேசிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்காண்டி பாத்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு 9 பேரை கொண்டாங்க. அன்னைக்கு வந்து போராட்டம், சும்மா தேவத்திரிட்ட வந்து போராட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 9 குடும்பத்துக்கு எதாவது பண்ணிருப்பாங்களா? ஆனா நாங்க ஜெயிலுக்குள்ள எல்லாத்தையும் பார்ப்போம். முக்குளக்காரை வந்தா கூட்டு முதல் தோல் போடவே நாங்க தான். ஏன்னா அந்த ரத்தம் எங்களுக்கா ஓடும். இதுல வந்து வீரம் தான் முக்கியம். விவேகம் அதெல்லாம் அடுத்து வச்சுக்கங்க. கத்திக்கம்பு அறுவாடை எடுத்ததுனாலதாங்க நம்ம சுதந்திரத்துக்கு போராடுறதா கூப்பிட்டுருக்காங்க. சும்மா ஸ்டைல் சாப்பிட்டுதான் கூப்பிட்டு மாட்டாங்க. புரியுது, கட்டிக்கம்பு வேலுக்கம்பளம் எடுத்ததுனால நமக்கு மரியாதை. ஆனா இந்த இளைஞர்கள்லாம் சொல்றேன், படிச்சவங்களுக்குலாம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் உள்ள கிடக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபெயில் இருக்க ரவுடி பயிருக்கானா கோபத்துல வீரத்துல ஏதோ ஒரு உதவி பண்ணி கிடக்குறேன். பாவம் அவனுக்கு வந்து ஃபெயில் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க என்ன அந்த உதவி பண்ணுங்க. அதான் என்னோட ஆசை, என்னோட இதை சொல்றதுக்காக நான் வந்தேன். ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய கிடக்குறாங்க, கஷ்டப்படுறாங்க, கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. நான் எல்லா ஜெயிலும் போயிட்டேன். இந்தியாவில் இல்லாத ஜெயிலே நான் பாப்பா ஜெயிலே கிடையாது. அது அது இவங்க மற்றவங்களாம் மதுரை ஜெயில் போயிருக்கலாம், சென்னை ஜெயில் போயிருக்கலாம். நான் வந்து டெல்லி பீகார் ஜெயில் வரையும் போயிட்டு இருந்தேன். அங்கேயும் தேவர் கிடக்குறாங்க, வீரமா இருக்காங்க. அவங்களா உதவி பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் பேசுறதுக்கு, ரொம்ப நன்றி. வீரத்துக்கும் அறிவிற்கும் விளைநலமாய் திகழ்ந்த தாய் தமிழ் மண்ணுக்கு இந்திய தேசம் தழுவிய அளவு மரியாதை பெற்று தந்த மகத்தான தலைவர் பட்டிங்கொண்டு ஏற்றெடுத்த தேவரையா அவருடைய குரு பூஜை விழா 112வது குரு பூஜை விழா. அந்த விழாவை ஒட்டி தென்பாண்டி மண்ணில் வீரத்தின் விளை நிலமாக இருக்கிற இந்தியாவுக்கே வீரத்தை அடையாளப்படுத்திய மாமன்னர் மருதுபாண்டி சகோதரர் பெருமக்கள், மகத்தான மாவீரர் சிவகங்கை தீமையுடைய பேரரசி வேறு நாச்சியான், ஈந்தெடுத்த தவ புதல்வர்கள், தாய் தமிழ் மண்ணின் தலைநகரமாம் சென்னையிலே சட்டமும் நீதியும் உலகத்தில் தொடர்ந்து நிலவிட வேண்டும் என்கின்ற கருத்தியலோடு இந்த சமூகத்தை வழிநடத்துகிற துறையை, சட்டத்தை படிக்கிற என் ஆவியர் முக்குளத்து மாணவர் சட்ட மாணவர்களுடைய சங்கம் இயக்கம் நடத்துகிற மகத்தான விழா. இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிற சமூகத்தினுடைய ஆக சிறந்த தலைவர் பெருமக்கள், இந்த விழாவை ஏற்பாடு செய்த சட்ட மாணவர்கள், உயிருக்குயிரான மாணவ செல்வங்கள், இந்த மாணவ செல்வங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து இந்த இனத்தின் மானம் காக்க அரங்கம் நிறைந்திருக்கிற இந் ஆர்வியர் முக்குளத்து அனைத்து சமூகத்தினுடைய உறவுகள் பெருமக்களை முதற்கண் நான் மாலை வணக்கத்தை பரிசாக்குகிறேன். நான் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலோ, இந்திய தேசியத்தினுடைய அரசியலிலோ, அல்லது உலகம் தழுவிய அரசியலிலோ நான் முதலாக அரசியல் பயிரங்கத்திற்குள்ளே காலடி எடுத்து வைப்பதற்கு காரணமாக இருந்தது அடிமை விலங்கை உரித்தறிவதற்கு, ஆங்கில வெள்ளை ஆதிக்கத்தை தகர்த்தறிவதற்கு, அறவழியிலும் ஆயுத வழியிலும் போராடிய மகத்தான தலைவன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாருடைய கருத்தியல் தான் அந்த தியாக செறிவுதான். கரியரசுவை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வர முடிந்தது. அடிமை இந்தியாவிலே 10 காலம் சிறை பெற்ற மகத்தான தலைவன், சாதியை மதத்தை கடந்து வர்க்கத்தை கடந்து தான் தமிழனுடைய தன்மானத்தை தலைநகரம் செய்த மகத்தான தலைவன், இந்தியாவுடைய 3 முக்கியமான தேசிய இனங்கள், ஆந்த தேசிய இனங்கள், வங்கத்து மக்கள், 1 மராட்டியன், 3வது தமிழர்கள்,
அந்த வங்கத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வியந்து பார்க்கிற வீரத்தின் வடிவமாய், வீரத்தினுடைய விளைவனமாய், கருவரமாய் திகழ்ந்த ஐயா அவர்கள், ஐயா அவர்களை 112 ஆண்டுகள் கிடந்தவர்களும் கூட இப்பொழுதும் சென்னையில வேற எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் நடத்திவிட முடியாத அளவுக்கு சென்னையினுடைய இதே பகுதியாக இருக்கிற நம்முடைய தி நகரில் இவ்வளவு அழகான மண்டபம், அது ஐயாவின் பெயரை தாக்கி இருக்கிற மண்டபம். அதுல திரும்ப திரும்ப நம்முடைய தலைவர் ஐயா அரசுமாரி திரும்ப திரும்ப சொன்னாங்க, இந்த சமூகத்தில பல்வேறு தலைவர்கள் தோன்றி சமூகத்திற்காக தொண்டாற்றுகிறோம், சமூகத்தினுடைய கோரிக்கையில் வென்றெடுக்கப்படல அப்படின்னு சொன்னாங்க. அது நிறைய அறிவுரைகளை சொன்னாங்க. அவருக்கே உரித்தார் அந்த அடுத்து முடிவ அவ்வளவு இந்த அரங்கத்தை கட்டி போட்டார். அந்த தலைவர்கள் மீது பாகுபாடு இல்லாத மாசற்ற பாகுபாடு இல்லாத அன்பை செலுத்துகிற தலைவர் அரசுமாரண்ண வரிசியூரார கூட மிகுந்த பொறுப்புணர்வோடு பாராட்டி முன்மொழிந்து இந்த சமூகத்தில் பல்வேறு விமர்சனங்களுக்கு, அடக்குமுறைகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு இரையாகி இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகத்தில் பிறந்து ஒரு சிறந்த தவறு செய்தால் கூட உடனே இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கிற பட்டம் என்ன தெரியுமா? ரவுடியும்மா, வன்முறையும்மா. ரவுடி வன்முறை யாரை சொல்றான்? 24 மணி நேரமும் அதையே தொழிலாக கொண்டிருக்கிறவர்களை சொல்லுவதில்லை. ஆனால் இந்த சமூகத்தின் பெயரில் நாம் உரிமைகளுக்காக இழைக்கப்படுகிற அநீதியை எதிர்த்து போராடினால் இந்த சமூகத்திற்கு வெளியில் இருந்து அரசும் சட்டமும் சொல்லுகிறது ரவுடி என்று சொல்லுகிறது. அந்த கருத்தில் நாம் உள்வாங்குவதில்லை. ரவுடியை சிறுத்தை ஒழிப்பதுதான் முக்குளத்து சமூகத்தினுடைய படியாக இருந்திருக்கிறது. அரசை நிறுவுவதுதான் முக்குளத்து சமூகத்தினுடைய கடமையாக படியாக இருந்திருக்கிறது. அப்படித்தான் எங்களுக்கு மருத்துவரையா போன்றவர்களும், நம்முடைய வாண்டையாரையா போன்றவர்கள், சத்தி ராஜாவும் முத்தப்பா போன்றவர்கள், தாதி சமயங்களை கடந்து இந்த நம்ம சுரேஷ் தேவரையா உள்ள வரும்போது எவ்வளவு எழுச்சி, எவ்வளவு ராமநாதபுரம் அவருடைய எழுச்சி பார்த்து சொல்றாரு, திருச்சி என்ன சொல்றாரு, ரொம்ப கவனமா இருக்கிறோம், எழுச்சியா இருக்கீங்க, வேகமா இருக்கிறோம், இன்னும் நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இந்த தலைவர்கள் இல்லாத தியாகத்தை செய்து பல்வேறு வழக்குகளை சுமந்து இந்த சமூகம் இன்னும் உரிய அங்கீகாரத்தை பெற முடியல. மதுரையிலே விமான நிலையத்திற்கு பெயர் சூட்ட முடியவில்லை, தீண்டாமல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை என்று இந்த ஆதங்கத்தை வலிந்து பறக்கிறார்கள். இந்த சமூகம் மிகப்பெரிய செல்வங்களை சுரண்டியதில்லை, யாரையும் ஏமாற்றி பிழைத்த சமூகம் முக்குளத்து சமூகம் அல்ல, பல்வேறு தியாகங்களை அரசியல் துறையிலே சமூக துறையிலே தந்த சமூகம், கல்வி அறிவால் இந்த சமூகத்தை மண்ணை சுரண்டாத இந்த சமூகம், இந்த உழைக்கின்ற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக இருக்கிற இந்த முக்குளத்து சமூகத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக, இந்த மக்களினுடைய அரசியல் சமூக பொருளாதாரம் இன்னமும் வலிமை பெறுவதற்காக இந்த சட்ட முக்குளத்தூர் சட்ட மாணவர் இயக்கம் தொடர்ந்து பாடுபட வேண்டும். முக்குளத்து மாணவர் சட்ட இயக்கத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் உங்கள் வீட்டு பிள்ளை தனி அரசு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிற தலைவர் பெருமக்கள், நான் சார்ந்திருக்கிற சமூகத்தின் தலைவர்களை அறிந்ததை விட என்னை உருவாக்கியது முக்குளத்து சமூகத்தினுடைய மூத்த தலைவர் ஐயா நகைமகன் தான் முதல்வராக அரசியலுக்கு கொண்டு வந்தார். இந்த தலைவர்கள் எல்லாம் தான் அரசியலில் என்னைக்கு பயிற்சி அளித்தார்கள். நான் பெற்ற அரசியல் முக்குளத்து சமூகத்தினுடைய வீரமும் அறிவும் தியாகமும் தெரிந்த அரசியல் என்பதால் தான் அரசியலிலே ஊடர்களாய் பேடிகளாய் போதைகளாய் இருக்கிறந்த வெறும் பிணைப்புவாத சமூகமாக இருந்த கொங்கு நாட்டினுடைய வேளாளர் சமூகத்தை இந்த வீரத்தின் விளைநிலத்தில் இருந்து நான் எடுத்துக்கொண்ட கற்றுக்கொண்ட பாடத்தை அந்த மண்ணிலே ஒரு 10 ஆண்டுகள் செலுத்தினேன். சட்டமன்றத்திற்கு ஒரு தனியரசு வந்திருக்கிறேன். இன்னமும் நம்முடைய முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை ஆளுகிற காலத்தை, தமிழ் தேசியத்தையும் இந்திய தேசியத்தையும் நிறுவுவதற்கு வலிமையான ஒரு மக்கள் சமூகமாக என்னுடைய சமூகம் அரசியல் கற்று சமூக பொருளாதாரத்திலே முன்னேறுவதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை தனியரசு துணை நிற்பேன். வாழ்க இந்த ஐயா பசுமன் முத்துராமலிங்கம் தேரரனுடைய இந்த 112வது குரு பூஜையில ஐயாவை வணங்கி, ஐயாவை பின்பற்றுகிற, ஐயாவின் கனவுகளை நனவாக்குகிற என் ஆரியர் உறவுகளுக்கு என் தலையார்ந்த பணிவான வணக்கத்தை பரிசாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.